வெல்கம் டு கதல் கதை எபிசோட் நம்பர் 28. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீன்ஸ் தட்ஸ் அண்ட் ஹோட்டல் ரூம். ஆதி பில்லோஸ்லாம் எடுத்துகிட்டு பாரு கிட்ட போகிறார். பாரு, என்ன பண்ணுறீங்க? எதுக்காக கிட்ட வரீங்க? தள்ளி போங்க. ஆதி, ஷ், எதுவும் பேசாத. பாரு கிட்ட போய் பாரு கண்ணை முடிக்கிறா. ஆதி நக்கலாக சிரிச்சுட்டு அவள் பக்கத்தில் இருந்த டேபிள் மேலேருந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. பாரு கண்ணை திறக்கிறா, எழுந்து உட்கார்றா. ஆதி, என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி மிரட்டினேன், இப்போ இப்படி பயந்து கண்ணை மூடுற? பாரு, நான் ஒன்றும் பயப்படலை. ஆதி, எப்படியோ ஒன்று வெறுப்பேற்றிட்டேன், அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். திரும்பவும் பிரிட்ஜு கட்டுறாரு. ஆதி பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு தூங்குறாரு. பாரு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கா. ஆதி ஏதோ ஞாபகம் வரவே எழுந்துக்கிறாரு. ஆதி, ஏய் பாரு, இந்த ரூமில் நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம், எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஆதி, நீ ரொம்ப டேஞ்சரான பொண்ணுடி. பாரு, ஓவராக பேசாதீங்க, இப்போ நீங்கள் தான் தேவையில்லாமல் பண்ணீங்க. ஆதி, அன்றைக்கி நான் கிட்ட வந்தப்போ என்னை அரைஞ்சல, இன்றைக்கி என்ன கண்ணை மூடுற? என்ன நெஜ வைஃபாக மாறிட்டியா? பாரு, கண்டிப்பாக மாறப்பட்டேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் கண்ணை மூடிட்டேன். ஆதி, அதை எப்படி நீ கண்ணை மூடுவ? பாரு, ஐயோ ஆங்கிரி பேர்ட், தெரியாமல் கண்ணை மூடிட்டேன். நீங்கள் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் இருந்தால் போதும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இது டூப்ளிகேட் மேரேஜ் மட்டும்தான், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, வெறும் ரூம்மேட்ஸ், போதுமா? ஆதி, ஓகே தட்ஸ் குட் ராட்சசி. பாரும் முறைக்கிறான். ஆதி, சும்மா சும்மா முறைச்சி நீயே கன்ஃபார்ம் பண்ணிக்காத, வந்து தூங்கு. ஆதி தூங்குறாரு. பாரும் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்குறா. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதி ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம்னே தெரியல, இவள் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறா. சரி, ஆதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு. பாரு எழுந்துக்கிறா. குட் மார்னிங் ஆங்கிரி பேர்ட். ஆதி, வெரி குட் மார்னிங் ராட்சசி. பாரு, என்னை அப்படி கூப்பிடாதீங்க. ஆதி, அப்போ நீனும் என்னை ஆங்கிரி பேர்ட் கூப்பிடாம இரு. பாரு, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆதி, அப்போ இதுவும் கஷ்டம்தான். பாரு முறைக்கிறா. ஆதியும் எதுவும் பேசாமல் கிளம்ப பார்க்குறாரு. பாரு, எங்கே போகிறீங்க? ஆதி, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாரு, என்கிட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும், எங்கேன்னு சொல்லுங்கள். ஆதி கோவமா, நீ உன் மனசில் என்ன நிஜ வைஃப்னு நினச்சிட்ருக்கியா? அந்த மாதிரி ஏதாவது நினப்பு இருந்தால் இப்போவே மறந்துடு. பாரு, என் மனசில் அப்படி எந்த எண்ணமும் இல்லை. ஆதி, சந்தோஷம், அப்படியே இரு, என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத, என்னை க்வெஸ்சன் கேட்கணும் மட்டும் எப்போவும் நினைக்காத, அது உனக்கு நல்லதில்லை. பாரு கோவமா, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க ஆதி. ஆதி, அப்படி தான் பேசுவேன், ஒரு மனுஷன் என்ன மென்டாலிட்டியில் இருக்கான்னு கூட தெரியாமல் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, இப்படி தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். பாரு கொஞ்சம் பயத்தோடு அவரை பார்க்குறா. ஆதி, எப்போவும் நீ உன் லிமிட்ஸில் இருக்கிறது தான் உனக்கு நல்லது சொல்லிட்டு கோமா போகிறாரு. பாரு கொஞ்சம் அப்செட் ஆக்கி அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டுருக்கா. ஆதி டென்ஷனாக பார்க்கிங் லாட்க்கு போகிறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், அக்கௌண்ட்டில் வேறு வெறும் 10K தான் இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹவுஸ் டெபாசிட், திங்ஸ்ண்டு, எப்படி பார்த்தாலும் மினிமம் 1 lakh தேவைப்படுமே, எப்படி சமாளிக்க போகிறோம் நினச்சிட்டு இருக்கும் போதே பைக்கை பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஃபாரின் பைக், இதை செல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 60K தேரும், ஆனால் பத்தாதே. யோசிச்சுட்டே கையில் இருக்கிற ரிங்கை பார்க்குறாரு. இதையும் செல் பண்ணால் இப்போ தான் சமாளிக்க முடியும் நினச்சிட்டே ஃபஸ்ட்டு பான் ஷாப் போகிறாரு, ரிங்கை பிளஜ் பண்ணுறாரு. அப்புறம் பைக் ஷாப் போய் அந்த பைக்கை விற்றுடுறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. அப்போ தான் அவருக்கு ஹோட்டலில் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆதி மைண்ட் வாய்ஸ், சே, இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைனால அவளை திட்டுட்டு வந்துட்டோமே, பாவம், அவளை முதல்ல போய் கன்வின்ஸ் பண்ணணும். பாரு மைண்ட் வாய்ஸ், அவர் பாவம் எங்கே போவோம் டென்ஷனில் இருந்தார், நம்ம தான் புரிஞ்சுக்காமல் அவரை திட்டோம், அவர் வந்த உடனே சாரி கேட்கணும். பாரு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா, சிரிச்சிட்ருக்கா, ஒரு காமெடி மூவி பார்த்து அப்போன்னு பார்த்து
டார் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. பாரு மைண்ட் வாய்ஸ் வந்துட்டார் போல், நம்ம சிரிச்சிட்டே போய் ஓப்பன் பண்ணால் இன்னும் கோவப்படுவார். முகத்தை சீரியஸாக வச்சுக்க பார்வதி. சீரியஸாக முகத்தை வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆதி மைண்ட் வாய்ஸ் இன்னும் கவலையாக இருக்கா போல. பாரு நேராக விண்டோக்கிட்ட போய் வெளியில் ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறான். ஆதி மைண்ட் வாய்ஸ் ஐயோ கோபமாக இருக்காளா டல்லாக இருக்காளா ஒன்றும் புரியலையே. பாரு மைண்ட் வாய்ஸ் சைலண்ட்டாக இருக்காரு, இன்னும் கோபம் போகலை போல. ஆதி மைண்ட் வாய்ஸ் சரி கன்வின்ஸ் பண்ணுவோம். பாரு மைண்ட் வாய்ஸ் சாரி கேட்போமா. பாரு பேசுகிறதுக்கு முன்னாடி ஆதி பேசிடுறாரு. ஆதி ஓய் இன்னும் கோபமாக இருக்கியா. பாரு மைண்ட் வாய்ஸ் ஐயோ நல்ல வேலை நம்ம பேசுகிற நம்ம கெத்தாக இருப்போம். ஆதி நான் ஏதோ ஒரு கோவத்தில் திட்டேன். பாரு மைண்ட் வாய்ஸ் அச்சோ பாவம் என்னை எப்படிலாம் திட்டினீங்க, கொஞ்சம் நேரம் கெஞ்சுங்க பரவாயில்ல. ஆதி அதான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறேன்ல. ஆதியை பார்த்து பேசுகிறான். நீங்கள் ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் என்ன உங்கள் வைஃபா உமேட் தானே. ஆதி மைண்ட் வாய்ஸ் போச்சு செம்ம கடுப்பில் இருக்கா. ஆதி முகத்தை பாவமாக வச்சுக்கிறாரு. பாரு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறா. ஆதி ஐம் ரியலி சாரி, நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன், நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பாரு மைண்ட் வாய்ஸ் இப்போவே ஓகே சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் கெஞ்சட்டும். பாரு இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது, நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேண்டாம், நம்ம ரூம்மேட்ஸாகவே இருப்போம். ஆதி இல்லை நான் பாரு எதுவும் சொல்ல வேணாம், நமக்குள்ளே எதுவும் வேணாம், நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க, நானும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன், இப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் வந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்போவும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், புரியுதா. ஆதி மைண்ட் வாய்ஸ் ஓவராக பண்ணுறா. ஆதி சரி ஓகே நீ ரெடியாகு, நம்ம வீடு பார்க்க போகணும். பார் ஆதி கடுப்பாகிறார். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் லன்ச் சாப்பிட்றாங்க, அப்புறம் வெளியில் வராங்க. ஆதி கேப் புக் பண்ணியிருக்காரு. பார் பைக் என்னாச்சு. ஆதி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். பார் இப்போ ஏன் சர்வீஸ்க்கு விட்டீங்க. பாரு இல்லை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணோம் அதான். பாரு ஓகே எங்கள் வீட்டு பார்த்துருக்கீங்க. ஆதி ஈஸியாரில். பாரு அவ்வளோ தூரமா எதுக்கு, சிட்டி உள்ளே பார்த்துருக்கலாம்ல. ஆதி மைண்ட் வாய்ஸ் ஐயோ நம்மக்கிட்ட பைக் இல்லை, அங்கே பார்த்தா தானே ஆஃபீஸ்க்கு கிட்ட, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. ஆதி நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது சிலையூரில், இங்கே பார்த்தா தான் கிட்ட, அதனால தான். பாரு என்னமோ பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஈசிஆரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறான் பார்க்க போகிறாங்க. அங்கே ஹவுஸ் ஓனர் நிற்கிறாரு. நீங்கள் தான் ஆதித்யாவா. ஆதி ஆமாம். இவங்க ஆதி என் ஒய்ஃப். பாரு அவரை பார்க்குறா. ஆதி சைலண்டா சும்மா சும்மா சும்மா. ஹவுஸ் ஓனர் ஓகே சார் வாங்க, அப்பார்ட்மெண்ட் 12th ஃப்ளோரில் இருக்குது. பாரு மைண்ட் வாய்ஸ் இவருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் 1st ஃப்ளோர்லாம் தெரியாதா. 12th ஃப்ளோரும் வருது, எல்லாரும் போகிறாங்க. ஹவுஸ் ஓனர் அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாரு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருவை சுற்றி பார்க்க சொல்லிட்டு ஆதி ஹவுஸ் ஓனரில் தனியாக கூட்டிகிட்டு போய் 60,000 டெபாசிட் கொடுத்துட்டு இன்றைக்கே ஆக்கியூபை பண்ணிக்கிறதா சொல்கிறாரு. ஹவுஸ் ஓனர் நீங்கள் இன்றைக்கே ஆக்கியூபை பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம், உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். ஆதி ஓகே சார் தேங்க்யூ. ஹவுஸ் ஓனர் அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இது நியூ அப்பார்ட்மெண்ட்னால இன்னும் எல்லாதும் ஆக்கியூபை பண்ணல, இந்த ஃப்ளோரில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, ஸோ சேஃபாக இருங்க. ஆதி ஓகே. ஹவுஸ் ஓனர் கே கொடுத்துட்டு கிளம்புறாரு. பாரு பல்கனியில் நின்று ரசிச்சுட்ருக்கா, அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதி ஓய் அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கா. பாரு மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வரப்பாக இருப்போம். ஆ ஓகே 1 இயர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆதி மைண்ட் வாய்ஸ் திமுர் பிடிச்சவ. ஆதி வா திங்ஸ் வாங்கிட்டு வரலாம். பாரு டெபாசிட் பே பண்ணிட்டீங்களா. ஆதி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. பாரு எவ்வளோ. ஆதி அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இவா திங்ஸ் வாங்கிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். பாரு எதுவும் சொல்லாதீங்க,
அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஆதி, அப்புறம் சண்டை போடலாம், வா ஃபஸ்ட்டு. ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் பஜார் போகிறாங்க. பட்ஜெட் என்னன்னு பாரு கேட்குறா. ஆதி 15,000 சொல்கிறாரு. பாரு, அதில் என்ன வாங்க முடியும்? ஆதி, இது 20,000 இருக்குது, 15,000 திங்ஸ் வாங்கலாம், பேலன்ஸ் 5,000 க்ரோசரிஸ்க்கு. பாரு, ஓகே. ரெண்டு பேரும் கைக்கு வரதை எடுக்கிறாங்க. வெசல்ஸ் பற்றி எதுவும் தெரியலனாலும் ஓரளவு எல்லாமே எடுக்கிறாங்க. ஃபைனலாக கொஞ்சம் வெசல்ஸ், கிச்சன் திங்ஸ், அப்புறம் ஒரு மேட், ரெண்டு பெட்ஷீட், ரெண்டு பில்லோ வாங்குறாங்க. பில்லை பே பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஆதி டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாரு. பாரு, ஏன், க்ரோசரிஸ் வாங்கிட்டால் நம்மளே குக் பண்ணிக்கலாம்ல. ஆதி, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணுமா இல்லை ஹாஸ்பிட்டல் போகணுமா? பாரும் முறைக்கிறா. ஆதி, பின்ன என்ன, நாளையிலேருந்து அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் என்னை நிம்மதியாக சாப்பிட விட. பாரும் மைண்ட் வாய்ஸ், உங்களெல்லாம் திட்டுறதுல தப்பே இல்லை. ரெண்டு பேரும் ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு க்ரோசரிஸ் வாங்கிட்டு ஹோட்டல் போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆதி, சரி நீ க்ளீன் பண்ணு, நான் பால்கனியில் நிற்கிறேன். பாரும், என்னது, நான் மட்டும் க்ளீன் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. ஆதி, ஆமாம், பாரு ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணுவோம். ஆதி, எல்லாம் என் தலையெழுத்துன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஆதி வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்ரூமில் கீழே மேட் போட்டு படுக்கிறாரு. பாரு கிச்சனில் இருக்கா. ஆதி, ஓய், ரொம்ப குக் பண்ண தெரிஞ்ச மாதிரி கிச்சனில் என்ன பண்ணுற? பாரு, உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் நேரம் அமைதியாயிருங்க. ஆதி, சீக்கிரம் வந்து தூங்கு, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல. ஆதி படுக்கிறாரு. பாரு கிச்சன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. ஆதிக்கு கஷ்டமாக இருக்குது கீழே படுக்க. பாரு மைண்ட் வாய்ஸ், பாவம், நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை கீழே தூங்க முடியலை. பாரு, என்ன இது, ஒரு மேட் தான் இருக்குது. ஆதி, வாங்கும் போது என்ன பண்ணிகிட்ருந்த? பாரு, இதில் எப்படி தூங்குறது? ஆதி, நான் கண்ட்ரோலாக இருப்பேன். பாரு, உங்கள் கண்ட்ரோல் தான் தெரியுமே. ஆதி முறைச்சிட்டே அந்த சைடு திரும்பி படுக்கிறாரு. பாரு இந்த சைட் பார்த்த மாதிரி படுக்கிறா. பாரு, பக்கத்தில் வந்தீங்க. ஆதி, ஏய், சும்மா சும்மா அதே சொல்கிற, ராட்சசி, சைலண்டாக தூங்குடி. பாரு முறைச்சிட்டே தூங்குறான். ஆதி ஸ்ட்ரைட்டாக படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பாரு ஆதி சைட் திரும்பி படுக்கிறா. அப்படியே ஆதிக்கிட்ட வந்து அவர் மேலே கை போட்டு டிஷர்ட் காலரை டைட்டாக பிடிச்சி தூங்குறா. நியூ ஹோம் விதவுட் எனி நெகட்டிவிட்டி, வில் தே லீட் ஹாப்பி லைஃப்?